Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ். இந்தியாவையே எதிர்பார்ப்பில் மூழ்கடித்த சபாநாயகர் தேர்தல் எப்படி நடக்கும் தெரியுமா? பாஜக கூட்டணிக்கு போட்டியாக இண்டி கூட்டணியும் சபாநாயகர் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தியதால் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக சபாநாயகரை தேர்வு செய்ய ஓட்டெடுப்பு நடக்கவிருக்கிறது. பாஜக கூட்டணி சார்பில் பாஜக எம்பி ஓம் பிர்லா களமிறங்கியுள்ளார். கடந்த முறை இவர்தான் சபாநாயகராக இருந்தார். இண்டி கூட்டணி சார்பில் காங்கிரசின் மூத்த எம்பி கே சுரேஷ் நிறுத்தப்பட்டுள்ளார். இவர் பார்லிமெண்டில் 25 ஆண்டுக்கும் அதிகமான அனுபவம் கொண்டவர். நாளை லோக்சபா கூடியதும் 11 மணியளவில் சபாநாயகர் தேர்தல் நடக்கிறது. இடைக்கால சபாநாயகர் பத்ருஹரி ஓட்டெடுப்பை நடத்தி வைப்பார். மறுகணமே யார் அடுத்த சபாநாயகர் என்பது தெரிந்துவிடும். சபாநாயகர் பதவி என்பது அதிகாரம் மிகுந்த பதவி. எனவேதான் அதை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்காமல் தன்வசம் பாஜக வைத்துள்ளது. அப்படி ஒரு பதவிக்கு பாஜக கூட்டணியும் இண்டி கூட்டணியும் மல்லு கட்டுவது நாடு முழுதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தல் நாளை எப்படி நடத்தப்படும்? பாஜக கூட்டணியின் பெரும்பான்மை பலத்தை மீறி இண்டி கூட்டணி வேட்பாளர் வெல்ல வாய்ப்புள்ளதா என்பதை பார்க்கலாம். சபாநாயகர் தேர்தல் சிம்பிள் மெஜாரிட்டி முறையில் நடத்தப்படும். லோக்சபாவில் மொத்த எம்பிக்கள் 543. இதில் பாதிக்கும் அதிகமானோர் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்தான் வெற்றி பெறுவார். அதாவது 543 எம்பிக்களில் சிம்பிள் மெஜாரிட்டியை பெற 272 எம்பிக்கள் வேண்டும். இப்போது வயநாடு தொகுதியை ராகுல் காலி செய்து விட்டார். எனவே மொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை 543 542 சரிந்துவிட்டது. இருப்பினும் சிம்பிள் மெஜாரிட்டியில் இப்போதைக்கு எந்த மாற்றமும் இல்லை. அதே 272 எம்பிக்கள் இருந்தால் வெற்றி பெற்று விடலாம். அதே நேரம் ஓட்டெடுப்பில் பங்கேற்பவர்கள் மட்டுமே கணக்கில் கொள்ளப்படுவார்கள். இதனால் சிம்பிள் மெஜாரிட்டி கடைசி நேரத்தில் மாற வாய்ப்புள்ளது. உதாரணத்துக்கு நாளை 42 பேர் சபைக்கு வரவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் 500 பேர் மட்டுமே இருப்பார்கள். எனவே சிம்பிள் மெஜாரிட்டியை பெற 251 பேர் ஆதரவு தெரிவித்தால் போதும். சில நேரம் சபைக்கு வந்தாலும் ஓட்டெடுப்பில் பங்கேற்காமல் நடுநிலை வகிப்பர். அப்படி என்றால் நடுநிலை வகித்தவர்களின் எண்ணிக்கையை கழித்துவிட்டு சிம்பிள் மெஜாரிட்டி கணக்கிடப்படும். மொத்தத்தில் ஓட்டெடுப்பில் எத்தனை பேர் பங்கேற்கிறார்களோ அவர்களை பொறுத்து சிம்பிள் மெஜாரிட்டி மாறக்கூடியது. அப்படி பார்த்தால் இப்போது பாஜக கூட்டணி வசம் 293 எம்பிக்கள் உள்ளனர். இண்டி கூட்டணி கையில் 236 எம்பிக்கள் மட்டுமே உள்ளனர். சிம்பிள் மெஜாரிட்டியான 272 விட பாஜக கையில் கூடுதல் எம்பிக்கள் உள்ளனர். சுயேச்சை அணி சேராத கட்சிகள் ஆதரவு தெரிவித்தாலும் கூட இண்டி கூட்டணி வேட்பாளரால் வெல்ல முடியாது. இதையும் மீறி காங்கிரஸ் வேட்பாளர் கே சுரேஷால் ஓம் பிர்லாவை தோற்கடிக்க முடியுமா என்றால் அதற்கும் 2 வாய்ப்புகள் உள்ளன. ஒருவேளை பாஜக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் 22 பேர் அல்லது அதற்கும் அதிகமானவர்கள் அவைக்கு வராமல் போகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது பாஜக கூட்டணி அல்லாத மற்ற எம்பிக்கள் அனைவரும் சுரேஷுக்கு ஓட்டு போட்டால் பாஜக வேட்பாளர் ஓம் பிர்லாவால் சிம்பிள் மெஜாரிட்டியை எட்ட முடியாது. சுரேஷ் வெற்றி பெறுவார். சபைக்கு வந்துவிட்டு இதேபோல் பாஜக கூட்டணி எம்பிக்கள் நடுநிலை வகித்தால் இண்டி கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. ஆனால் கட்சி தலைமை உத்தரவு, கூட்டணி ஒப்பந்தத்தை மீறி இதெல்லாம் நடக்குமா என்றால் அதற்கான சாத்தியம் மிக மிக குறைவுதான். அதே நேரம் இது அரசியல் களம். எதிர்பாராத எந்த விஷயமும் எந்த கணமும் நடக்கலாம்.